பொறியியல் துறையில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த படிப்புகளுக்கு மிகுந்த ஆர்வம் காட்டி வருகிறார்கள். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ், பிஇ சைபர் செக்யூரிட்டி, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மெடிக்கல் இன்ஜினியரிங் போன்ற படிப்புகள் ஏற்கனவே உள்ளன. இது தவிர பிரத்யேக படிப்புகளும் இந்த ஆண்டு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி உள்ளிட்ட பற்பல பாடங்கள் நான் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. இந்த பாடங்கள் எல்லாம் மாணவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட துறையிலே நிபுணத்துவம் பெறுவதற்கும் அதன் மூலமாக சிறந்த வேலைவாய்ப்பை பெறுவதற்கு கூடிய வாய்ப்பை அது ஏற்படுத்தி தரும். பெரும்பாலான மாணவர்கள் இந்த ஆண்டு நல்ல மதிப்பெண்கள் பெற்றுள்ளார்கள். ஆகவே பொறியியல் துறையின் கட் ஆஃப் மதிப்பெண் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த பொறியியல் படிப்புக்கு வந்து மிகவும் ஆர்வம் காட்டிக் கொண்டு வருகிறார்கள். புதிய படிப்புகள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இந்த மாதிரி கோர்ஸுக்கு வந்து மிகவும் ஆர்வம் உள்ள மாணவர்கள் வந்து ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கா. ப்ளஸ் டூ எவாலுவேஷன் ப்ராசஸில் நம்முடைய தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸு அவங்க எதிர்பார்த்த மாதிரி நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் கட் ஆஃப் கண்டிப்பாக பொறியியல் படிப்புக்கு வந்து ஜாஸ்தியாக போகுது. பொறியியலில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் உள்ளிட்ட படிப்புகளுக்கு மாணவர்களிடையே ஆர்வம் குறைந்து வருகிறது. ஆனாலும் இன்னும் சில ஆண்டுகளில் அந்த துறைகளில் அதிக வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்கிறார்கள். பி ட்ரிபிள் இ, இசிஇ, சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த துறைகளும் கூட நிறைய வேலைவாய்ப்புகள் இல்லையோ என்ற ஒரு சூழ்நிலை தோன்றினாலும் கூட அந்த துறைகளுக்கும் தேவை என்பது வளர்ந்து வரும். அந்த அடிப்படையிலே அனைத்து பாடங்களையும் மாணவர்கள் தைரியமாக தேர்வு செய்யலாம். நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் டெக்னாலஜி என்ஹான்ஸ்டு லேர்னிங், என்பிடெல் என்ற ஐஐடி நிபுணர்களின் பிரத்யேக தேசிய அளவிலான ஆன்லைன் பயிற்சிகளில் சேர்ந்து மதிப்பெண்களை இணைத்து அதிகரித்துக் கொள்ளலாம். என்பிடெல் என்ற அந்த முகமை, என்பிடெல் என்பது ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் என்று சொல்வார்கள். இந்தியாவிலேயே தலை சிறந்த நிறுவனங்களாக இருக்கக்கூடிய ஐஐடிஸ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன்ஸினுடைய பேராசிரியர்கள் தாமே எடுத்து வழங்கக்கூடிய அந்த கோர்சஸ், அந்த சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் இணையவழியில் கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது உங்களுக்கு இருக்கின்றது. அந்த கோர்சஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் முடிக்கும் பொழுது அவங்க உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் நல்ல மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணிக்கலாம். படிப்பு ஒரு புறம் இருந்தாலும் திறமையையும் வளர்த்து கொண்டால் மட்டுமே பொறியியல் துறையில் பரிணமிக்க முடியும் என்கின்றனர் பொறியியல் துறையை சேர்ந்த கல்வியாளர்கள். எந்த மாணவன் மல்டி டிசிப்ளினரி நாலேஜ், மல்டி ஸ்கில் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு 2025 பக்கம் வரப்போகிறது. இனிமேல் ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சை வச்சுட்டு நம்ம பெரிய வேலை எதிர்பார்க்க முடியாது. மல்டி டிசிப்ளினரி நாலேஜ் தேவைப்படுது. தமிழில் ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்கள் விருப்பத்திற்கேற்ப படிக்க ஏதுவாக நற்றமிழ் என்ற படிப்பு இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்பது கூடுதல் சிறப்பு. கலைஞர் செய்திகளுக்காக செய்தியாளர் மணிமேகலை.